வீட்டுக்காரரு. ஏயா தேவை இல்ல, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் கட்டின சொந்தக்காரங்க வீட்டுல இல்லன்னா வீடு எவ்வளவு விரிச்சோட இருக்கு பாத்தியா? ஆமா ஐயா, அண்ணன் இல்லாம உனக்கு கஷ்டமா இருக்கு. அண்ணன் இல்லாம எனக்கு கையே ஒடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்கி போட்டு அவங்க தாத்த மிச்ச மீதியே தின்னு பழகிட்டு இப்ப சமைச்ச உடனே சுட சுட சாப்பிடறதா இருந்தா இறங்கவே மாட்டேன்னு. அண்ணன் இருக்கும் போது அவர் இருக்கிற தைரியத்துல யாரா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சு தனவட்டா பேசிடுவேன். ஆனா இப்ப பேசவே பயமா இருக்குது. அவர் தான் பக்கத்துல இல்லையே புத்திருவானுல. அது என்னத்துக்கு 4 மாசத்துக்கு தேங்கலவு தேனே திகச்சிடும் போல் இருக்க. உனக்கு ஏயா அவங்க அனுபவிக்கிறாங்க. அது என்ன மிஞ்சி மிஞ்சி யோ விவஸ்த கட்ட ஆளியா. அண்ணனுக்கு பிடிச்ச புடவையா அண்ணி கட்டிக்கிட்டு அத்தாம்பாங்க. இப்படி கால் மேல காலை போட்டுக்கிட்டா அந்த கூப்பிட மாட்டாங்க இல்ல அத்தாம்பாங்க. உடனே அண்ணன் என் கண்ணே பாரு. நான் ஒண்ணு கேக்கட்டுமா தான் அண்ணி கேப்பாங்க. உனக்கு இல்லாதாடா கண்ணா அப்படின்னு அண்ணா சொல்லுவாரு. நாம எப்பவும் இப்படியே இருப்போமா? ஐயோ நான் குடுத்து வச்சவன், நான் குடுத்து வச்சவன். சீ குறும்புக்காரன். ஏய் இந்த நம்ம தேன் நிலவு எப்படி இருக்குது? ஏய் வெக்கத்தை பாரு. ஏய் வா. வீட்டு எல்லாமே மறந்துட்டியா? ஆமா எல்லாமே மறந்துட்டேன். என்ன கூட வா. எஸ் ராஜு ஸ்பீக்கிங். அப்படியா? தேங்க்யூ. என்னங்க? ஒண்ணும் இல்லை விஜயா. பரமசிவ மாஸ்டர் தந்தி கொடுத்துருக்காரு. ஏதோ முக்கியமான விஷயமா? உடனே புறப்பட்டு வரணுமா? நீயா? உன்னுடைய ஆளுக்கு தான் சொல்லித்தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் ஏண்டா வந்த? சிறுத்தை ஆட்டு மந்திக்குள்ள எதுக்காக வரும்? என்னத்தான் ஏற்கனவே கொண்டுட்டியே, உன்னையே நம்பிட்டு இருந்த என்ன மோசம் பண்ணி என் கால் ஒடிஞ்சப்புறம் இருந்த பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடின துரோஷி. உன் வித்தையை ஆளுக்கு சொல்லித்தர முடியாதுன்னு திமுறா சொல்லி அனுப்புனியே, அதுக்கு உண்டான பலனை உனக்கு கொடுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். உன்னால என்னடா செய்ய முடியும்? கேவலம் இந்த உயிரை போக்க முடியும் அவ்வளவுதானே? கொஞ்சம் பொருள். ஓ சிஷ்யர் ராஜுவை வர சொல்லி நீ கொடுத்த மாதிரி ஒரு தந்தி கொடுத்திருக்கிற, அவனுடைய வருகைக்காக தான் காத்துட்டு. எதுக்கு? நான் உன்னை கொல்லணும், பழி அந்த ராஜுவை சேரணும், அதுக்காகத்தான். அட பாவி. ராஜுவா ஓடி போய் போலீஸ் போன் பண்ணிட்டு வா. மாஸ்டர், மாஸ்டர், மாஸ்டர்!
கைது பண்ணுங்க. மாஸ்டர் நான் கொலை செய்யும் சார். கொண்டது யாரு எனக்கு தெரியும். தப்பிச்சு படுத்துறோம். வாங்க நான் பிடிச்சேன். நெல்லு எங்களை ஏமாற்ற முடியாது. கொலை நடக்கிறத தகவல் கிடைச்சதா நாங்க இங்க வந்தோம். கான்ஸ்டபிள் பாடிய போஸ்ட்மார்ட்டம் சார். நான் சொல்ல தயவு செய்து கேளுங்க சார். நீங்க சொல்ல வேண்டியத ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. வாங்க சார். சார் உயிர் இருக்கு. இஸ் இட்? எஸ் சார். மாஸ்டர் 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 ராஜு ராஜு என்ன கொல்லல வேலுதான் கட்டியால ராஜு ராஜு அவன் தான் அவன் தான் என்ன என்ன மோசம் பண்ணவன் மாஸ்டர் என்னப்பா முடிவு பண்ணீங்களா விஜயா? விஜயா அப்பா மெதுவா வேகமா நடக்க கூடாது சத்தம் போட்டு கூட பேசக்கூடாதுமா. நீங்க ஒண்ணு செய்யுங்க, யார் யார் எப்படி நடக்கணும்னு ஒரு லிஸ்ட் எழுதி டைப் அடிச்சு ஆளுக்கு ஒரு காப்பி கையில் கொடுத்துருங்க. அப்படியே நடந்துக்கணும். எங்க பரமசிவம் மாஸ்டர் பாத்தீங்களா, அவர் எப்படி இருக்காரு? ஏன் பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. எப்படி சொல்றது விஜயா, அந்த பாவிங்க அதை கொண்டு விட்டாங்க. அதிர்ச்சியினால விஜய் இன்னொரு குழந்தையை பெற முடியாத நிலைமை இருக்கு. இந்த ஒரு குழந்தையோட திருப்தி அடைய வேண்டியது, அடுத்த குழந்தைக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி கும்பகோணம் அடுக்கு பாத்திர மாதிரி பத்து பிள்ளைகளை வேணும். நன்முத்து மாதிரி ஒண்ணு பத்தாது. என்னமா கம்பா ஜாம் ஜாம்னு மோர்த்து மாத்தி பாக்கலாம். உங்களுக்கு தம்பி பையன் பிறந்திருக்கா?
ஏ ராமம், நாங்க வீட்டுக்கு வர்ற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையா? குழந்தைய பாக்குறதுக்கு அவ்வளவு ஆசையா? பார்வையாளர்கள் இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. நீ வீட்டுக்கு